விஞ்ஞானிகளுக்கு ஏற்புடைய ஒன்றுதானா என்று விஞ்ஞானிகளிடமே கேட்டு பாருங்கள். ஆதியாகமம் இரண்டாவது அத்தியாயம் ஜெனிசிஸ் சாப்டர் 2 முதல் 3 வசனங்களில் இவ்வாறு காணப்படுகின்றன. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7 நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியையெல்லாம் முடிந்த பின்பு 7 நாளிலே ஓய்ந்து இருந்தார். தேவன் அந்த 7 நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 6 நாட்கள் பணிக்கு பின் இறைவன் ஓய்வு எடுத்தான் என்று வர்ணிக்கப்படுகிறது. திருக்குறான் செரிகளே, இறைவனின் தன்மைகள் ஆட்ரிபியூட்ஸ், ஆத்மா ஒரு உஸ்மாவை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஆட்ரிபியூட்ஸ் அல்லாவின் தன்மைகளிலே களைப்புறாதவன் என்று இருக்கும். ஆனால் கிறிஸ்துவ பைபிளிலே கடவுள் களைப்படைகிறார் பார்த்தீர்களா? 6 நாட்கள் பணிக்கு பின்பு இறைவன் ஓய்வு எடுத்தான் என்று வர்ணிக்கப்படுகிறது. ஹீப்ரூ மொழியில் உள்ள ஷபாத், சபாத், சபாத் என்ற வார்த்தையில் ஓய்வு என மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இறைவன் ஓய்வு எடுத்தாரா, அது சரியா தப்பா என்ற சர்ச்சையை நாம் பின்னால் வைத்துக் கொள்வோம். பழைய ஏற்பாட்டில் ஓல்ட் டெஸ்டமென்ட் தௌராத் வேதத்திலே மேலே கூறிய விதமாக உலகம் படைக்கப்பட்ட வர்ணனைகளை சாஸ்திரத்தோடல் என்ற வாசகத்திலிருந்து எடுக்கப்பட்டவையாகும். கிமு 6 நூற்றாண்டில் பாபிலோனுக்கு விரட்டப்பட்ட நபி எசேக்கியேலுக்கு பின் வந்த குருமார்களுக்கும் எழுத்தாளர்களும் கோர்வு செய்த வாசகங்கள் தான் மேலே உள்ளவைகளாகும். சாஸ்திரத்தோடல் வாசகத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் கோர்வை செய்யப்பட்ட யாஹ்விஸ் வாசகத்தில் இறைவன் ஓய்வு எடுத்தான் என்பது பிரஸ்தாபிக்கப்படவே இல்லை. மேலும் பூமியும் வானங்களும் படைக்கப்பட்ட உடனேயே மனிதனும் அதே வாரத்தில் படைக்கப்பட்டான் என யாஹ்விஸ் வாசகம் கூறவில்லை. இவைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள். 6 நாட்களில் இறைவன் எல்லாவற்றையும் படைத்தான் என பழைய ஏற்பாடு கூறுகிறது. பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னுள்ள ஆரம்ப நிலையிலிருந்து அது முழு அமைப்பு பெற்று பூரணத்துவம் பெற குறிப்பிட்டு காட்ட முடியாத எத்தனையோ 100,000 ஆண்டுகள் ஆகி இருக்க வேண்டும் என்பது விஞ்ஞானிகளின் கருத்து. படைப்புகள் பற்றி குரான் என்ன சொல்கிறது என்பதை பின்னால் விளக்குகிறேன். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, பழைய ஏற்பாட்டில் சேர்க்கப்பட்டிருக்கும் சாஸ்திரத்தோடால் வாசகம் முழுக்க முழுக்க கற்பனையே. தற்காலம் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கும் அறிவு உலக உண்மைகளுக்கு யதார்த்த நிலைமைகளுக்கு நார்மல் யதார்த்த நிலைமைகளுக்கு இந்த வேத நூல் வசனங்களுக்கும் இடையில் கொஞ்சம் கூட பொருந்துவனதாக இல்லை. சம்பந்தா சம்பந்தமில்லாத கருத்துக்களே அதிகமாக இருக்கும். அதே ஆதியாகமம் 2 அத்தியாயத்தில் 4-7 வரையில் உள்ள வசனங்கள் கீழ்கண்டவாறு கூறுகின்றன. இவை யாஹ்விஸ் வசனங்கள் வாசகத்திலிருந்து இந்நூலில் சேர்க்கப்பட்டவனவாகும். அதே ஆதியாகமம் 2 அத்தியாயத்தில் ஜெனிசிஸ் 4-7 வரையுள்ள வசனங்கள் கீழ்கண்டவாறு கூறுகின்றன. இவைகள் யாஹ்விஸ் வாசகத்திலிருந்து இப்பொழுது உங்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டவனவாகும். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. நிலத்தனுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தனுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் உழைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைந்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷனும் ஜீவாத்மாவானான். இந்த யாஹ்விஸ் வாசகம் பூமியும் வானங்களும் எப்பொழுது படைக்கப்பட்டன என்பதை தெளிவாக கூறவில்லை. மனிதன் படைக்கப்பட்ட பொழுது புல்பூண்டுகள் முளைக்கவில்லை, ஏனெனில் இன்னும் மழை பொழியவில்லை என்று இது கூறுகிறது. மனிதரை உருவாக்கியதும் ஒரு தோட்டத்தை வசனங்கள் 8-14 வரை இறைவன் படைத்தான் என இவ்வசனங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. அதாவது மனிதனும் புல்பூண்டும் தாவரங்கள் வர்க்கங்களும் ஏக காலத்தில் படைக்கப்பட்டன என்ற அர்த்தப்படுபடியாக இவ்வசனங்கள் அமைந்திருக்கின்றன. ஆனால் விஞ்ஞான உண்மை அப்படியல்ல. தாவர வர்க்கம் தோன்றி எத்தனையோ மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகே மனிதன் இம்மண்ணில் அவதரித்தான் என்பதே விஞ்ஞான ஆராய்ச்சிகளின் முடிவாகும். ஆனால் பைபிளின் ஆதியாகமம் கூறுவது முதல் மனிதனான ஆதம் நபி அவர்கள் தோன்றிய காலத்தை வரையறுத்து கூறியுள்ளது. அதன்படி ஈசா நபி தோன்றுவதற்கு 37 நூற்றாண்டுகளுக்கு, அதாவது 3700 ஆண்டுகளுக்கு முன்னர்தான் ஆதம் நபி அவதரித்தார் என்று கூறுகிறது பைபிள். அப்படியானால் இன்று ஈசா நபி தோன்றி 1987 வருடம், இரண்டையும் கூட்டினால் 5687 ஆண்டுகள். ஆக உலகம் தோன்றி பைபிள் படி இன்று 5687 வருடங்கள் தான் ஆகின்றனவா? இந்த உண்மை உண்மையாக இருக்குமா? இது நம்ப இயலுகின்றதா? யூதர்களின் கேலண்டர்கள் கூட 1985 வருட கேலண்டர்களின் படி
முதல் மனிதன் உலகில் தோன்றி 5736 ஆண்டுகள் என்று போட்டுள்ளதை நீங்கள் பார்க்கலாம். இதை அறிவியலர் ஏற்றுக்கொள்வார்களா, விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏ, தற்போது உள்ள புதைப்பொருள் ஆராய்ச்சிகளின்படி 10,000 ஆண்டுகள் 15,000 ஆண்டுகளுக்கு முன் உள்ள புதைந்த பொருள்களை எல்லாம் விஞ்ஞானிகள் என்று எடுத்து மெய்ப்பித்து வருகிறார்களே, எப்படி உலகம் தோன்றி 5736 ஆண்டுகள் தான் ஆகியிருக்க முடியும்? ஈசா நபியின் இயேசுநாதரின் வம்சாவளியை பற்றிய தகவல்களில் பைபிளில் உள்ள முரண்பாடுகளை பாருங்கள். மேத்யூ 1:16-16 லூக் 3:23-31 உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். மேத்யூ படி டேவிட்டில் இருந்து, அதாவது தாவூது நபியிலிருந்து 26வது தலைமுறையாக யாக்கூபு நபி என்பவரும், ஜோசப், இந்த ஜோசப் என்பவர் கன்னிமேரிக்கு என நிச்சயம் செய்து வைத்திருந்த கணவனாக குறித்து வைத்திருந்த கணவர், யூசுப் ஜோசப்பின் மகனான, ஜோசப்பை யூசுப் என்பார், யூசுப் மகனான ஜீசஸ் என்ற இயேசுநாதர், அதாவது 27வது தலைமுறையில் இயேசுநாதர் பிறந்தார் என்கிறார். ஆனால் லியூக் டேவிட்டிலிருந்து 41வது தலைமுறையில் தான் இயேசுநாதர் பிறந்தார் என்கிறார். இரு ஆதிகளின் முரண்பட்ட தகவல்கள். அது மட்டுமே, மேத்யூவின் சுவிசேஷப்படி டேவிட் மகன் சாலமன் வழியில் இயேசு பிறந்தார் என்கிறார். ஆனால் லியூக் என்ன சொல்கிறார், டேவிட் மகன் நாதன் என்பவர் வழியாக பிறந்தார் என்கிறார். என்ன வேறுபட்ட முரண்பட்ட தகவல்கள்! ஒரே ஆதியாக இருந்திருந்தால் இந்த முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்காது. இரு ஆதிகள் இருந்தால் கிறிஸ்துவ கொள்கைகளுக்கு முரண்பாடாக உள்ளது. எது உண்மை என்று யோசியுங்கள். 27வது தலைமுறையா 41வது தலைமுறையா? மேலே சொன்ன தகவல்கள் தாவூது நபியிலிருந்து ஈசா நபி வரை உள்ள வம்சாவளி. இனி ஆதம் நபியிலிருந்து ஈசா நபி வரை உள்ள தலைமுறைகளை குறித்து முரண்பாடுகளை கேளுங்கள். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் அப்ரஹாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளும் ஆகும் என்று மேத்யூ 1:17 தமது சுசேஷத்தில் எழுதியுள்ளார். ஆனால் லூக்காவோ தமது சுசேஷத்தில், அதாவது காஸ்பலில் 3:23-38 கொடுத்திருக்கும் தலைமுறைக்கும் இதற்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்களை நீங்கள் காணலாம். இப்ராஹிம் நபிக்கு முந்திய தலைமுறையினர் பற்றி மேத்யூ ஒன்றுமே கூறவில்லை, பேசாமல் விட்டு விடுகிறார். ஆனால் லூக்கா அத்தலைமுறைகள் பற்றி பல விவரங்களை அளித்துள்ளார். பழைய ஏற்பாட்டில், ஓல்டு டெஸ்டமெண்டில், முதலில் மனிதன் ஆதம் நபியிலிருந்து இப்ராஹிம் நபி வரை 20 தலைமுறைகளும், மேத்யூவின் சுவிசேஷத்தில் இப்ராஹிம் நபியிலிருந்து ஈசா நபி வரை 41 தலைமுறைகளும், ஆக மொத்தம் 61 தலைமுறைகளை வரிசைப்படுத்தி காட்டப்படுகின்றன. மேத்யூ படி 61 தலைமுறைகள் வரிசைப்படுத்தி காட்டப்படுகின்றன. ஆனால் லூக்கா, லியூக் எனப்படும் லூக்கா, தம்முடைய சுவிசேஷத்தில் முதல் மனிதன் ஆதத்தில் இருந்து ஈசா நபி வரை 77 தலைமுறைகளை பட்டியல் போட்டு காட்டியிருக்கிறார். ஒரே புனிதாதி 4 பேர்களிடம் வந்து சொன்னதாக சொல்லும் தகவல்கள் உண்மையா? ஒருவர் 41 தலைமுறை என்று ஒருவரிடமும், இன்னொருவரிடம் 61 தலைமுறை என்றும், இன்னொருவரிடம் 77 தலைமுறைகளை பற்றி பட்டியல் போட்டுக் கொடுப்பதுதான் இந்த புனிதாதியின் பித்தலாட்டமோ? பழைய ஏற்பாட்டில் இப்ராஹிம் நபிக்கு முன்னதாக 19 தலைமுறைகள் இருந்ததாகவும், நபி இப்ராஹிம் 20வது தலைமுறை என்றும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் லூக்கா தமது நூலில் இப்ராஹிம் நபிக்கு முன்னதாக 20 தலைமுறைகள் இருந்தன என்றும், நபி இப்ராஹிம் அவர்கள் 21வது தலைமுறை என்றும் எழுதி வைத்துள்ளார். நபி இப்ராஹிமிலிருந்து நபி தாவூது வரை 14 தலைமுறைகள் என மேத்யூ குறிப்பிட்டுள்ளார். ஆனால் லூக்காவோ இக்காலகட்டத்தில் 16 தலைமுறைகள் இருந்தன என புள்ளி விவரங்கள் தருகிறார். லூக்காவின் சுவிசேஷத்தில் காணப்படும் மற்றும் உள்ள அதிகப்படியான தலைமுறைகள் தாவூது நபி காலத்திற்கு பிந்திய வாரிசுகளை பற்றியதாகும். மேத்யூவிற்கு 14 என்கின்ற எண் சிறப்பானதாகப்பட்டிருக்க வேண்டும். 3:14 தலைமுறைகளை உருவானதை அவர் தமது சுவிசேஷத்தில் வர்ணிக்கிறார். எண்ணம் 14 வர வேண்டும் என்பதற்காக எண்ணுகின்ற எண் 14 வர வேண்டும், எண்ணம் 14 வர வேண்டும் என்பதற்காக பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள ஓரிரு தலைமுறைகளை கூட அவர் விட்டுவிட்டார் என மதிப்பிட்டு பார்த்தால் தெரியும். லூக்காவிற்கோ 7 என்ற எண் புனிதமாகப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் தம்முடைய சுவிசேஷத்தில் 2 7கள் வரும் வரை தலைமுறை பட்டியலை அவர் நீட்டிக்கொண்டே போகிறார். இவ்விரு எண்களையும் வைத்து விளையாட்டு நடத்தியிருக்கிறார்களே தவிர உண்மை என்ன என்பதை அறிய யாருமே அக்கறை கொள்ளவில்லை. உங்களுக்கு தலையே சுற்றுகிறதா? ஓ புனிதாதிகளே, நீங்கள் ஏன் ஏர்வாடிக்கு போய் விளையாடக்கூடாது என்றுதான் எங்களுக்கு தோன்றுகிறது. சரி, இவைகளை புனித ஆவிதான் தூண்டி எழுதியது, இன்னார் இன்னார் என்று அறுதியிட்டு உறுதி கூறும் முடிகிறதா என்றால் பைபிளில் அதற்கு சாட்சிகள் இல்லை.
புனித ஆவிதான் தூண்டி எழுதி இன்னார் இன்னார் என்று அறுதியிட்டு உறுதி கூற முடிகிறதா பைபிள்களால் என்றால் அதுவும் இல்லை. பைபிளை பிரசுரித்தவர்களால் தான் இவரால் எழுதப்பட்டிருக்க கூடும் இருக்கலாம் என்ற அனுமானங்களையே கூறுகிறார்கள்.